You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலையில் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த தினத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த நாளை உலகம் முழுவதும் நினைவு கூர்ந்து கடந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அவர்கள் தேவ சமூகத்தில் வந்து தியானம் பண்ணினதையும் வசனங்களை கேட்டதையும் தொடர்ச்சியாய் இழந்த நாட்களிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதையும் நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தினாலே அவர் செய்த எல்லா காரியங்களையும் வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சுட்டி காண்பிக்கிறது. இந்த காலையிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எனவே இந்த இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு 10 நிமிடம் ஒளிபரப்பப்படுகிறது. இதை பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வசனத்தோடு கூட உங்க நாளை ஆரம்பிங்க, ஜபத்தோடு கூட ஆரம்பிங்க, தேவனோடு கூட இணைந்து ஆரம்பிங்க. ஆண்டவர் நிச்சயமாய் தம்முடைய கிருபைகளை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இன்றைக்கு வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷம் 19 28 குறித்து நாம் பார்க்க போகிறோம். இதர வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. After this, Jesus, knowing that all things now accomplished, என்பது எழுதப்பட்டிருக்கு. That the scripture might be fulfilled, என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் அவர் முடித்த பிறகு வசனங்கள் நிறைவேறும்படி என்னெல்லாம் எழுதப்பட்டிருந்ததோ அவைகளெல்லாம் அவர் செய்து முடித்தார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் சகலமும் செய்து முடிக்கிறவர். ஆகியால் தான் இந்த உலகத்துக்குள் அவர் பிரவேசித்த போது அந்த 33 வருஷம் அவர் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாய் வாழ்ந்த போது அவ்வளவு காலங்கள் தான் அவர் கொடுக்கப்பட்டிருந்தது. 30 வயதுல ஒரு ஆசாரியனுக்கு ஏற்ற ஒரு அபிஷேகத்தை அவர் காத்திருந்து பெற்றார். பரலோகத்திலிருந்து அவருக்கு ஒரு குரல் இறங்கி வந்தது, இவன் என் நேசகுமாரன், நான் இவனில் பிரியமா இருக்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டது. தொடர்ச்சியாய் அவர் பிதாவின் சித்தத்தை இந்த உலகத்தில் செய்ய தொடங்கினார். பிதா எதையெல்லாம் சொன்னாரோ அவைகளெல்லாம் ஒவ்வொன்றும் செய்து முடித்தார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் சொந்த இஷ்டமாய் பேசவில்லை, சொந்த இஷ்டமாய் நடந்து கொள்ளவில்லை. என் பிதா எவைகளை எனக்கு சொன்னாரோ அவைகளை இந்த உலகத்தில் நான் செய்தேன் என்பதை பல இடங்களில் ஆண்டவர் பேசியிருக்கிற காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இறங்கி வந்த அந்த நல்ல தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை வேதத்தில் ரொம்ப துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாய் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், நம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்து முடித்தவர். நெய்த்தியாய் அழகாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்து முடிப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் உங்க குறைகளை நிறைவாக்க முடியும், தீமைக்கெல்லாம் உங்களை விலகி காக்க முடியும், உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய முடியும், உங்க தேவைகளை அவர் சந்திக்க முடியும். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்வீர்களானால், அவரை நீங்கள் நம்பி இருப்பீர்களானால், நிச்சயமாய் தேவன் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆகையால் தான் ஒவ்வொரு நாளும் தேவனை நெருங்கி வாழ 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 நம்ம நெருக்கங்கள் மாறுகிறதை நான் உணர்கிறேன். இது போராட்டம் நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகத்தில் நமக்கு உபத்திரங்கள் உண்டு. பாடுகளின் வழியாய் தான் நாம் கடந்து போக வேண்டும். அந்த பாடுகளின் வழியாய் நாம் கடந்து போகும் போது அவர் நம்மோடு கூட இருந்து அவைகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயத்தோடு வாழ்வதற்கு அவரே நமக்கு இரக்கம் பாராட்டுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். எல்லா தீமைக்கும் அவர் விலகி காப்பார், நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். காரணம், இந்த உலகத்தில் இருக்கும் போதே அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதாக வேதத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த 3 சுவிசேஷ புத்தகங்களிலே சொல்லாத ஒரு காரியத்தை தான் யோவான் இந்த இடத்துல தன்னுடைய புத்தகத்தில் அவர் சொல்லுகிறதை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. After this, Jesus, knowing that all things were now accomplished, that the scripture might be fulfilled, and said, I thirst. நான் தாகமா இருக்கிறேன் என்பதை அந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார்.
இந்த வசனங்கள் எல்லாம் வந்த அந்த குட் ஃப்ரைடே இல்ல பெரிய வெள்ளிக்கிழமை என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே இவைகள் எல்லாம் தியானம் பண்ணியிருப்பார்கள். ஒவ்வொரு வருஷமும் தியானம் பண்ணுகிறார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். காரணம், ஆண்டவர் நமக்காக தான் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக தான் இன்றைக்கு நமக்காக பரலோகத்துல பிதாவின் வலது பாரசத்துல உட்கார்ந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அவரிடத்தில் வேண்டிக் கொள்வது எவைகளோ அவைகளை பிதா உங்களுக்கு தந்தருளுவார் என்பதாக வேதத்தில் ரொம்ப துல்லியமாய் போடப்பட்டிருக்கிறதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த காலையில ஒருவேளை கடந்த நாட்கள் முழுவதும் பல போராட்டத்தில் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், இல்லையானால் சந்தோஷமாக கூட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை போராட்டத்தின் நடுவில் நீங்கள் கடந்து வந்திருப்பீர்கள். ஆனால் இந்த நாளில் அந்த போராட்டங்கள் மாறி தொடர்ந்து சமாதானத்தோடு கூட நடப்பதுக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் அவரோடு கூட பேசி ஜெபிக்க வேண்டும். அவரோடு கூட பேச வேண்டும். அவரோடு கூட பேசுவதுதான் ஜபம் என்பதாய் சொல்லப்படுகிறது. அவர் நம்மோடு கூட பேசுகிறதும் நாம் அவரோடு கூட பேசுகிறதும் அந்த காரியம்தான் ஜபம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறார். தேவனோடு கூட பேச பேச உங்க சூழ்நிலைகள் மாறும். ஒருவேளை இல்லை, நான் சந்தோஷமா தான் இருந்தேன், நேற்று தினம்லாம் என் வாழ்க்கையில ஜெயமா தான் இருந்ததுன்னா இன்றைக்கும் அந்த ஜெயம் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வர நீங்கள் தேவனோடு கூட பேச வேண்டும். அப்படி பேசி பேசி நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது எந்த நிலையில இருந்தாலும் கர்த்தத்தப்படி கிருபைகளை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணி உங்களுக்கு வழிகளை காண்பித்து தெளிவான பாதையில உங்களை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவரை நீங்க நம்பலாம். இந்த ஊழிய பாதையில 26 வருஷமாய் கர்த்தரன் கரத்தை பிடித்து இந்த நாள் வரை தேவன் என்னை கைவிடவில்லை. என் குறைகளை எல்லாவற்றும் நிறைவாக்கினார். தீமைக்கெல்லாம் விலகி காத்தார். நன்மையானவைகள் என் வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட்டார். சத்துரு எத்தனை தந்திரங்களை கொண்டு வந்தாலும் அவைகள் எல்லாம் மேற்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ்வது காண்டவர் இறக்க பாராட்டினார். விசுவாசின் எல்லா கிரியைகளுக்கும் தேவன் விலகி காத்து அற்புதங்கள் என் வாழ்க்கையில செய்ததை என்னால உணர்ந்து சொல்ல முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையாலும் தயவினாலும் மூடி மறைத்து அற்புதமான பாதையில ஆண்டவன் நடத்துகிற காரியத்தை என்னால் ஒவ்வொரு நாளும் உணர முடிகிறது. அதுக்கு காரணம், தேவனோடு கூட எல்லாவற்றையும் பேசும்போது அவர் பேசுகிறதை நாம் கேட்டு நடக்கும் போது அந்த நாள் முழுவதும் தேவன் ஜெயமாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எந்த காரியத்தில் நீங்கள் கலங்கி கொண்டிருந்தாலும், எந்த காரியத்தில் நீங்கள் தேவையுடையவர்களாக இருந்தாலும், தேவன் அவைகளை மாய்க்க பண்ணுவதற்கும் உங்க கண்ணீரை களிப்பாய் மாற்றுவதற்கும் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கும் அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவரையே நீங்கள் நம்பி இருக்கும் போது அவர் தம்முடைய இரக்கமும் கிருபையும் உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஆகியால் அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்து முடித்தார். அவர் அதை அறிந்திருந்தார். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றும் பிதாவின் சித்தத்தின்படி அழகாய் துல்லியமாய் அவர் செய்து முடித்தார் என்பதை வேதம் சொல்லுகிறது. அவைகளை அவர் முடித்திருப்பானால் உன் வாழ்க்கையில எவைகளெல்லாம் முடிக்கப்பட வேண்டுமோ, எவைகளெல்லாம் தேவன் செய்ய வேண்டுமோ, அவைகளெல்லாம் அழகாய் செய்து முடிக்க அவர் ஒருவர் தான் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருங்கள். இயேசு நமக்காக தான் கல்வாரி சிலுவையில பலியானார். நம்ம பாவங்களை தான் அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய சாமங்களை அவர் சுமந்து தீர்த்தார். நம்முடைய அக்கிரமங்கள் மீறுதலுக்காக தான் இயேசு கல்வாரி சிலுவையில் பலியானார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இன்று எல்லாவற்றையும் முடித்த அந்த தேவனை நீ நோக்கி பார்க்கும் போது இந்த நாள் முழுவதும் உன் வாழ்க்கையில ஜெயமாயிருக்க போகிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். உன் அங்கலாய்ப்புகளை கர்த்தர் மாற்றுவார். உன் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். இயேசு உனக்கு ஒரு அற்புதம் செய்வார். நான் இந்த காலையில் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உங்களுக்காக விளங்க பண்ண போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவங்க குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்கி சத்துருவின் எல்லா கிரியைகளுக்கும் விலகி காத்து அற்புதமான பாதையில ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரை ஒவ்வொருவரும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அவங்க வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறியட்டும். அவங்க போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். அவங்க பண பொருளாதார தேவைகள் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும். இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற சகல ஆயுதமும் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காத போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும்.
ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்தீர் என்று நம்பி அதன் பிரகாரம் அவங்க வாழ்க்கையில இவைகள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று மோடு கூட பேசுகிறார்களோ அவைகள் எல்லாம் நேர்த்தியாய் அழகாய் செய்து முடிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய இரக்கங்களும் கிருபைகளும் இவங்க ஒவ்வொருவரையும் தாங்குவதாக. நீர் அற்புதம் செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு என்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறபடியால் உங்களுடைய கிருபைகளை நீர் விளங்க பண்ணுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். எல்லாவற்றையும் தாழ்த்தி தாழ்மையோடு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த காலையில் இயேசுவோடு கூட பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வருகிற இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஊழியர்கள் உங்களோடு கூட கர்த்தருடைய வசனங்களை தான் பேசுகிறார்கள். ஆண்டவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். இயேசு உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். அதனால் தொடர்ந்து கிரேஸ் தொலைக்காட்சியில நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்காக வழங்கப்படுகிறது. எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வெளிப்படுத்தின விசேஷம் உங்களுக்காக மாலையிலே 7 மணிக்கு ஒளிபரப்பப்படுகிறது. அதே போல புதன்கிழமையில வேதமா இல்ல பாரம்பரியமா என்ற ஒரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு புதன்கிழமை 7 மணிக்கு உங்களுக்கு வெளிபரப்பப்படுகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த நிகழ்ச்சி வருகிறது. ஞாயிறு 12 மணிக்கு சரியாக ஞாயிறு செய்தி உங்களுக்காக நேரடி காணலாய் ஒளிபரப்பப்படுகிறது. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 7 மணிக்கு மாரநாதா என்ற நிகழ்ச்சி உங்களுக்காக இயேசுவின் வருகை குறித்து பேசுகிற அந்த காரியம் உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. ஆகையால் இவைகளை பாருங்கள், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்கள் செய்ய சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்த நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறவரை நான் உங்ககிட்ட விடைபெறுகிறேன். கர்த்தரபடி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.